தமிழ் அன்பர்களே வணக்கம். இன்று உங்களுக்காக நான் தேர்ந்தெடுத்த கம்பன் பாடல், தோப்பித்தீர் மதிக்கு மேனி சுடுவித்தீர், தென்றல் தூற்ற வேற்பித்தீர், வைரத்தோடை மெருவித்தீர், வேனில் வேலை ஆர்ப்பித்தீர், என்னை இன்னல் அறிவித்தீர், அமர ரச்சம் தீர்ப்பித்தீர், இன்னும் என்னென் செய்து தீர்த்தீர் அம்மா. ராவணனின் கையறு நிலையை காண்கிறோம். தோற்பித்தீர் என்றான். என்னை இதுவரை யாரும் தோற்பித்ததில்லை, நீர் என்னை தோற்பித்தீர். மதிக்கு மேனி சுடுவித்தீர், குளிர்ச்சி தரும் நிலா என்னை சுட்டெரிக்கிறது. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், நெருப்பாய் எரிகிறது என்று கண்ணதாசன் பாடினான். அது கம்பனிடம் கடன் வாங்கியது. மதிக்கு மேனி சுடுவித்தீர், தென்றல் தூற்ற வேற்பித்தீர். தென்றல் காற்று வேர்வையை துடைக்கும், ஆனால் இங்கே தென்றல் காற்று என்னை நையாண்டி செய்து என் உடலில் வேர்வையை கிளப்புகிறது. தென்றல் தூற்ற வேற்பித்தீர், வைரத்தோடை மெருவித்தீர். இதற்கு நான் எப்படி பொருள் எடுக்கிறேன் என்று சொல்கிறேன் கேளுங்கள். ராவணன் ஆகாயத்தையே கேலி செய்தவன் அல்லவா? தோளை கொட்டி ஆரவாரித்து என் தோளின் வலிமையை பார் என்று ஆணவத்தோடும் பேசியவன் அல்லவா? முதல் நாள் போரில் கைகளில் இருந்த ஆயுதங்கள் எங்கே போனதென்று தெரியாமல், இடம் தெரியாமல் காற்றில் பூளை பூக்களைப் போல் பறந்து போயின. ராவணனின் 20 தோள்களும் தொங்கிப் போயின. எனவே ராவணன் சொன்னான், வைரத்தோளை மெலிவித்தீர், வேனில் வேலையை ஆர்ப்பித்தீர். இந்த மன்மதன் என்னை கண்டால் அஞ்சி ஓடுவான். இப்பொழுது ஆரவாரித்து என் முன் நின்று என்னை காமக் கணைகளால் தாக்குகிறான். என்னை இன்னல் அறிவித்தீர், துன்பம் என்ன என்று தெரியாமல் இருந்தேன், இப்பொழுது நீ எனக்கு துன்பத்தை பரிச்சயம் செய்து வைத்தாய். அமர அச்சம் தீர்ப்பித்தீர், தேவர்கள் என்னை கண்டால் அஞ்சுவார்கள், இப்பொழுது அந்த அச்சம் நீங்கியது. நீ இலங்கைக்கு வந்த நாள் தொடக்கம் அவர்கள் என்னை கண்டால் அஞ்சுவதில்லை, நான் நலிவுற்றேன் என்று அவர்கள் கருதுகிறார்கள். அதுதான் உண்மையும் கூட. அமரர் அச்சம் தீர்ப்பித்தீர், இன்னும் என்ன செய்து தீர்த்தீர் அம்மா, இனி என்னென்னெல்லாம் செய்ய போகிறாய் என்றான். பெண்ணெல்லாம் நீரேயாகி நான் காணும் பெண்களெல்லாம் நீயாக தெரிகின்றாய். பெயரெல்லாம் நும்பெயராகி அவர்கள் வேறு வேறு பெயர்களை கொண்டவர்கள், ஆனால் என் வாயில் சீதை சீதை என்ற பெயர் மட்டும்தான் வருகின்றது. கண்ணெல்லாம் நுண் கண்ணாகி அவர்கள் கண்கள் உன் கண்ணை போல் தோன்றுகின்றன. மாறவேள் மன்மதன் அவன் அம்பு துடைக்காத இடம் என் உடலில் இல்லை. அத்தனை காம வடுக்களை சுமந்து கொண்டிருக்கின்றேன், உன் அரும்பார்வையே எனக்கு மருந்து என்றான். ராவணன் சொன்னான், ஒருவரிடமும் தோற்காதவன் கேவலம் ஒரு பெண்ணிடம் தோற்று போனேன் என்ற நிலை. கேவல நிலைக்கு ஆளாகிவிட்டேன், ஒரு நாயின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அறம் தரும் செல்வமன்னியர் பூர்வ ஜென்மத்தில் செய்த அறத்திற்கு பயனாக வந்தவளே என்றான். யாருடைய அறத்திற்கு பயனாக வந்தவள் இவள்? இவள் ராமன் மனைவி அல்லவா? ராமனுக்கு ராமன் செய்த புண்ணியத்திற்கு பயனாக வந்தவள். இவன் மரத்திற்கு பயனாக இவள் கிடைப்பாள் என்று இவன் நினைப்பது. இந்த ராவணன் இன்னும் குழம்பி போய்த்தான் இருக்கின்றானோ என்று ஐயம் தோன்றுகிறது. நெஞ்சு நேரானது என்று சொன்னான், என் சிந்தை தெளிந்தது என்று சொன்னான். அப்படி என்றால் ராவணன் குழப்பம் தீர்ந்தது, அவனுக்கு உண்மை நிலவரம் தெரிய வந்தது என்று நான் கருதியிருந்தேன். அப்பொழுது இவன் சொன்னான், தேவி உன் வாயமுதை எனக்கு தா என்று. அத்தோடும் முடிந்தது என் கற்பனை. இந்த கம்பன் இங்கே ஒரு சூத்திரம் செய்தான், என் கற்பனையை வளரச் செய்தான். ராவணன் நெஞ்சு நேரானது என்று சொன்ன பொழுது ராவணன் அறிவு பெற்றதால், காம மயக்கம் நீங்கியதால் சீதையை ஒரு காம இச்சை பொருளாக அல்லாமல் ஒரு ஆராதனை பொருளாக காணத் தொடங்கிவிட்டான். சிற்றின்ப நிலையிலிருந்து உயர்ந்து பேரின்ப நிலையை அடைந்தான். அப்படியென்றால் இந்த கதைக்கு ஒரு அவலச்சுவை தோன்றும். காமத்தை
மாற்றான் மனைவி மீது கொண்ட காமத்தை மனதிலிருந்து நீக்க முடியாமல் நீங்கினால் உயிர் போகும் நிலை. எனவே அந்த காமத்தை மனதில் சுமந்து கொண்டு ராமனோடு போர் செய்து இறந்து போவான் ராவணன். அவல நாடகத்தின் கதாநாயகனைப் போல் அவன் தரமுயர் என்று நான் கருதினேன். ஆனால் சொற்களால் கற்பனை கோட்டையை மனதில் கட்டிய கம்பன் அவனே அந்த கோட்டையை தகர்த்து உடைத்தான். வாயமுதைத்தா தேவி என்று ராவணன் சொன்னதும் இவன் பழைய நிலைக்கு போய்விட்டான். இவன் திருந்தவே மாட்டான் என்பதை நான் உணர்ந்தேன். ஒரு வடிவேல் படம் நினைவுக்கு வந்தது. அந்த படத்தின் பெயர் ஞாபகமில்லை. ஆனால் அதில் ஒருவன் வடிவேலுடன் நெடுக பேசிக் கொண்டிருப்பான். ரொம்ப நேரம் பேசிய பிறகுதான் அவன் பைத்தியக்காரன் என்று வடிவேலுக்கு தெரிய வரும். அதுபோலவே ராவணன் இத்தனை நேரம் பேசியது அவன் திருந்துவிட்டான் என்று நான் நம்பினேன். ராவணன் என்னை ஏமாற்றினான், கம்பனும் என்னை ஏமாற்றினான். நான் திரும்பி பார்ப்பதற்குள்ளே இங்கே அசோகவனத்தில் ராவணன் மீண்டும் ஒரு முறை சீதை காலில் விழுந்து அவளை தொழுது வணங்கினான். மூன்றாவது முறையாக சீதை காலில் விழுந்தான். இன்று இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை கேளுங்கள். தோற்பித்தீர் மதிக்க மேனி சுழுவித்தீர், தென்றல் தூற்ற வேற்பித்தீர், வைரத்தோடை மெலுவித்தீர், வேனில் வேலை அர்ப்பித்தீர், என்னை இன்னல் அறிவித்தீர், அமர ரச்சம் தீர்ப்பித்தீர், இன்னும் என்னென்ன செய்து தீர்த்தீரம்மா. இந்த பாடலை கேட்டமைக்கு மிக்க பெரும் நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.